ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? முதல்ல நம்ம ஒரு தொடக்கச்சப்போ சொல்லிடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளமை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ராஜா. இந்த நாளிலே நாங்கள் கேட்பவற்றை எங்கள் மனதில் நிறுத்தி உமக்கு சாட்சி பகரும் வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஆப்பை தந்தருளும். ஆமீன். சரி, போன வாரம் நினைக்கிறேன் தன்னிலை அறிவோம் அப்படிங்கிற முதல் பாடத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த பாடத்தில் நான் ஆண்டி என்ன சொல்லியிருந்தேன், நான் யார், நான் யாருன்னு நம்ம ஒரு ஒருத்தரும் நம்மளுக்குள்ள கேள்வி கேட்கணும், நம்ம யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். யார் யாரெல்லாம் யோசிச்சிங்க? அதுக்கப்புறம் நம்ம ஜொஹாரி ஜர்னல் பற்றி பார்த்தோம். அதில் இருக்க நான்கு பகுதிகள், திறந்த பகுதி, தெரியாத பகுதி, மறைந்த பகுதி, குருட்டு பகுதி, நாலு பகுதி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டீங்களா? நான் யாரு, நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேனா அப்படி சொல்லி கேள்வி கேட்டிங்களா? அதன் மூலயமா கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சரி, இப்போ ஆண்டி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க நாலு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது உருப்படியான வேலை செய்யணுன்ட்டு நாலு மாடு வாங்கி மேய்க்கலாம், அது மூலயமா பணக்கார ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு மாட்டு சந்தைக்கு போய் நாலு மாடு வாங்கிட்டு வந்தாங்களாம். அவங்க நாலு மாடு வாங்க போனவங்க கயிறு எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க. அதனால நாலு மாட்டையும் முன்னாடி விட்டுட்டு இவங்க பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இருட்டு ஆயிடுச்சான். உடனே எப்படி போகிறதுன்ட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் படுத்துக்கலாம், நாலு பேர் படுத்துட்டா மாடெல்லாம் ஓடி போயிடும். அதனால நம்ம ஒரு ஒருத்தரா கண்ணை விழிச்சு இந்த மாட்டை ஒரு ஒருத்தரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களாம். சரி, நாலு பேர் ஒருத்தர் மட்டும் முழிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், யார் முழிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க இந்த இலையை, இந்த மரத்துல இருந்து விழுற இலைய ஒன்று ஒன்றா சேகரித்து வைக்கலாம், யார் வந்து அதிகமாக சேகரித்து வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இந்த ஐடியாவுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டு சரி, மொத ஆள் போய் முழிச்சிருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் தூங்கும்போது அவர் ஒரு ஒரு இலையாக எண்ணி எண்ணி வச்சாராம். இந்த மாதிரி ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள், நாலாவது ஆள் சொல்லி வந்துட்டாங்களாம். கடைசியில் பகல் நேரம் வந்துருச்சு. விடிஞ்ச உடனே நாலு பேர் எழுந்திருச்சு, நான் பத்தியா இவ்வளோ இலை சேர்த்து வச்சுருக்கேன், நான் 50 சேர்த்தேன், நான் 60 சேர்த்தேன், நான் 70 சேர்த்தேன், நான் 100 சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த நாலு மாட்டையும் காணுமா, அது நாலு மாடும் ஓடி போயிடுச்சான். இவங்க இலைய கவனம் செலுத்தினாங்க, இலைய சேகரிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு மாடை விட்டுட்டாங்க. பாவம், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. மாட்டை தொலைச்சிட்டு நடு தெருவில் நின்னாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த முக்கியமான வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நிறைய நேரம் நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்ம எதுக்காக கடவுள் படைச்சிருக்காரு, நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய நாள் மறந்துடுறோம். மறந்துட்டு ஏதோ மனம் போன போக்கிலையும் நம்ம வேறு வேறு விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி வாழணும்னு கடவுள் நம்மக்கிட்ட விரும்பவே இல்லை. அவர் விரும்புறது எல்லாமே எந்த கடை நான் அன்பு செலுத்தணும், எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செய்யணும் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறனோ அதை அறிஞ்சு அதன்படி செயல்படணும், நீங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தீங்களோ அந்த போல் நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழணும், அதுக்கு நீங்கள் எங்கள் கூட பக்கபலமாக இருக்கணும், நாங்கள் எங்களுடைய தடைகளை நீக்கி எல்லா தேவையில்லாததெல்லாம் சிந்தனையை செலுத்தாமல் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நீரே எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவிட்டியை நான் உங்களுக்கு அப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். கும்பாதிரியின் ஒரு குட்டி மறைக்கேள்வி. மறைக்கேள்வி எண் 3, கத்தோலிக்க திரு அவை. கத்தோலிக்க திரு அவை என்றால் என்ன? கத்தோலிக்க என்ற வார்த்தை கத்தோலிக்கோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அதன் பொருள் உலகளாவிய அல்லது பரந்த அல்லது அனைத்தையும் உள்ளடக்கி என்பதாகும். திரு அவை என்பது எக்லேசியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அதன் பொருள் கூட்டம் என்பதாகும். எனவே கத்தோலிக்க திரு அவை என்பது உலகளாவிய திருக்கூட்டம் அல்லது அனைவரையும் உள்ளடக்கிய திரு அவை என பொருள்படும்.
அனைவரையும் உள்ளடக்கிய என பொருள்படும்படி முதன் முதலாக புனித லூக்கா திருத்தூதர் பணிகள் நூலில் திருச்சபையார் யாவரும் என எழுதுகிறார். மறை சாட்சியான அந்தியோக் நகர இக்னாசியூஸ் ஸ்பிர்னேயருக்கு எழுதிய கடிதத்தில் முதன் முதலாக கத்தோலிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே கத்தோலிக்க திரு அவை இருக்கிறது என எழுதுகிறார். இந்த கத்தோலிக்க திரு அவையை நிறுவியவர் யார்? இந்த கத்தோலிக்க திரு அவையை நிறுவியவர் கிறிஸ்து. புனித மத்தேயு இயேசுவின் வார்த்தைகளை இவ்வாறு எழுதுகிறார். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன். இயேசு நிறுவிய இந்த கத்தோலிக்க திரு அவையை பற்றி விளக்கும் போது மனிதரின் ஒளி என்ற இரண்டாம் மத்தேயுக்கான் சங்க ஏட்டு எண் 8 கூறுகிறது, கிறிஸ்துவால் நிறுவப்பட்ட திரு அவை கத்தோலிக்க திரு அவையில் உள்ளது. அது தூய பேதுருவின் வாரிசாலும் அவருடன் பிணைப்பில் உள்ள ஆயர்களாலும் ஆளப்படுகிறது. யாரெல்லாம் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள்? திருமுழுக்கு பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் அனைத்து கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படியானால் யாரெல்லாம் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள்? மனிதரின் ஒளி என்ற இரண்டாம் மத்தேயுக்கான் சங்க ஏட்டு எண் 14 திரு அவை சட்டம் 205 கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இணைக்கும் 3 பிணைப்புகளை பற்றி கூறுகின்றன. யாரெல்லாம் ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரே அருள் அடையாளங்களை கொண்டுள்ளார்களோ, யாரெல்லாம் இயேசுவால் நிறுவப்பட்டு தூய பேதுருவின் வாரிசுகளை தலைமையாக கொண்ட திரு அவை ஆளுகை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் சேர்ந்து கத்தோலிக்க திரு அவையை உருவாக்குகிறார்கள். இந்த அனைத்து திரு அவைகளிலும் ஒரே நம்பிக்கை, அதில் எந்த மாற்றம் இல்லை. நம்பிக்கையின் அடிப்படையில் பிரிந்த திரு அவைகள் கத்தோலிக்க திரு அவை இல்லை. பிரிந்த திரு அவைகளுக்கும் கத்தோலிக்க திரு அவைக்கும் நம்பிக்கையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. எடுத்துக்காட்டாக லூத்தரன் திரு அவை நம்பிக்கையினால் மட்டுமே மனிதன் மீட்கப்படுகிறான் என நம்புகின்றது. ஆனால் கத்தோலிக்க திரு அவை மனித நம்பிக்கையினாலும் மேலும் இறையர்களால் தூண்டப்பட்ட நம்பிக்கையின் செயல்களாலும் மீட்கப்படுகிறான் என நம்புகிறது. ஒரே அருள் அடையாளங்கள், அதாவது திருவருட்சாதன, 7 திருவருட்சாதனங்கள். எடுத்துக்காட்டாக சில பிரிவினை திரு அவைகள் நற்கொரணை, ஒப்புரவு, குருத்தம், திருமணம் போன்ற அருள் அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த திரு அவைகளில் இந்த 7 அருள் அடையாளங்களும் உள்ளன. ஆனால் அவை நிறைவேற்றப்படும் வழிபாட்டு முறைகளில் வேறுபாடு காணப்படலாம். திரு அவையின் ஆளுகை, எடுத்துக்காட்டாக ரஷ்யன் மரபு வழி திரு அவையில் கத்தோலிக்க திரு அவையை போன்று ஒரே நம்பிக்கையும் ஒரே அருள் அடையாளங்களும் இருந்தாலும் திரு தந்தையின் தலைமையை ஏற்றுக்கொள்வதில்லை. திரு அவையின் ஆளுகை பொறுத்தவரையில் கத்தோலிக்க திரு அவையில் உள்ள பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் ஒவ்வொரு திரு அவையிலும் அந்த குறிப்பிட்ட திரு அவைக்கென முதுபெரும் தந்தையர்கள் அல்லது அதிபேராயர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அனைத்து திரு அவைகளும் திரு தந்தையின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே நம்பிக்கையும் ஒரே அருளடையாளங்களையும் ஒரே திரு அவை ஆலயம் கொண்டுள்ள கத்தோலிக்க திரு அவையை வழிபாட்டு முறையின் அடிப்படையில் 2 பெருங்கூறுகளாக பிரிக்கலாம். அவை கிழக்கத்திய வழிபாட்டு மரபு மற்றும் மேற்கத்திய அல்லது லத்தீன் வழிபாட்டு மரபு. லத்தீன் அல்லது மேற்கத்திய வழிபாட்டு மரபு ரோமை கத்தோலிக்க திரு அவை. கிழக்கத்திய வழிபாட்டு முறையில் கல்தேய மரபு கல்தேய கத்தோலிக்க திரு அவை, சிரோ மலபார் கத்தோலிக்க திரு அவை, அலெக்சாண்டிரிய வழிபாட்டு மரபு காப்டிக் கத்தோலிக்க திரு அவை, எரித்ரியன் கத்தோலிக்க திரு அவை, எத்தியோப்பியன் கத்தோலிக்க திரு அவை, அந்தியோக்கிய வழிபாட்டு மரபு மேரனைட் திரு அவை, சிறிய கத்தோலிக்க திரு அவை, சிரோ மலங்கரா கத்தோலிக்க திரு அவை, பைசாண்டின் வழிபாட்டு முறை அல்பேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, தெல்ராசிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, பல்கேரிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, குரோஷிய கத்தோலிக்க திரு அவை, கிரேக்க பைசாண்டின் கத்தோலிக்க திரு அவை, ஹங்கேரிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, இத்தாலோ அல்பேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, மாசிடோனியன் கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, மெல்கைட் கத்தோலிக்க திரு அவை, ருமேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, ரஷ்ய பைசாண்டின் கத்தோலிக்க திரு அவை, ருத்னேனியன் கத்தோலிக்க திரு அவை, ஸ்லோவாக்கா கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, உக்ரேனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவை, அர்மேனிய வழிபாட்டு மரபு அர்மேனிய கத்தோலிக்க திரு அவை, லத்தீன் மேற்கத்திய வழிபாட்டு மரபு 1, கிழக்கத்திய வழிபாட்டு மரபில் பைசண்டின் வழிபாட்டு மரபு 14, அந்தியோக்கிய வழிபாட்டு மரபு 3, அலெக்சாந்திரிய வழிபாட்டு மரபு 3, கல்தேய வழிபாட்டு மரபு 2, அர்மேனிய வழிபாட்டு மரபு 1. இவை அனைத்தும் இந்த 24 வழிபாட்டு மரபை சார்ந்த அனைத்து திரு அவைகளும் சேர்ந்து தான் கத்தோலிக்க திரு அவை. அப்படி என்றால் ரோமன் கத்தோலிக்க திரு அவை என்றால் என்ன? வினாவிற்கான பதிலை 2 வகைகளில் அணுகலாம். 1, திருத்தந்தையை தலைமையாக கொண்ட மேற்கத்திய அல்லது லத்தீன் வழிபாட்டு முறையை பின்பற்றும் திரு அவையை ரோமன் கத்தோலிக்க திரு அவை எனலாம். 2வது அணுகுமுறையாக, திருத்தந்தை லத்தீன் அல்லது மேற்கத்திய வழிபாட்டு முறையை பின்பற்றும் திரு அவையின் தலைவர் மட்டுமல்ல, பிற வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் திரு அவைகளை கொண்ட கத்தோலிக்க திரு அவையின் தலைவர். கத்தோலிக்க திரு அவையை சேராத பிற திரு அவைகளும் கத்தோலிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துவதால் திருத்தந்தையின் தலைமையை ஏற்றுக்கொண்ட கத்தோலிக்க திரு அவையை ரோமன் கத்தோலிக்க திரு அவை எனவும் அழைக்கிறார்கள். நன்றி. மீண்டும்